மழையால் பாதிக்கப்பட்டிருந்த முடிச்சூர் பகுதிகள் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை குடியிருப்புகள் இருக்கு, அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தனர், விவரங்களை சொல்லலாம். அதாவது சென்னை புறநகர் பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவும் ஆங்காங்கே கனமழை விட்டு விட்டு பெய்தது. இதனையடுத்துதான் மேற்கு தாம்பரம், சிடிஓ காலனி, சசிவர்தன் நகர், பிருந்தாவன் நகர், ப்ளூ ஜாக்கர் குடியிருப்பு, காசா கிராண்ட் குடியிருப்பு போன்றபடி பகுதிகளில் 3 அடிக்கு மேலாக நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அங்குள்ளவர்களை தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோல் முடிச்சூர், அமுதம் நகர், முல்லை நகர், அதனையடுத்து ராயப்பா நகர், மகாலட்சுமி நகர், அஷ்டலட்சுமி நகர், பிடிசி காலனி, கிருஷ்ணா நகர் பகுதியிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. ஆனால் நேற்றைய விட இன்று ஓரளவு 1 அடி நீர் மட்டம் குறைந்துள்ளதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஆதனூர் போன்ற ஏரிகளில், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரத்தூர், அதனையடுத்து சோமங்கலம், இந்த மன்னிவாக்கம், இந்த ஏரிகள் அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வருவதால் அதன் நீரோட்டம் அதிக அளவு அடையாறில் சென்று வருகிறது. இதனையடுத்துதான் இங்கே உள்ளூர் பெய்யும் மழையை வந்து அந்த அடையாற்றில் செல்ல முடியவில்லை. இதனால் தான் நீர்த்தேக்கம் அதிகமாக உள்ளது. அந்த நீர் போக போக குறைந்தால் மட்டுமே முழுவதும் இங்கு நீர் வந்து குறையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் இங்குள்ள தாழ்வான பகுதிகளில் மோட்டார் மூலமும் நீரிக்கும் பணியிலும், அதேபோல் ஒரு 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த ரப்பர் படகு போது பல்வேறு இடங்களில், ராயப்பா நகர், முடிச்சூர், அமுதம் நகர் போன்ற பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் தேசிய பேரிடர் மீட்பு பணியினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனையடுத்து இன்று ஒரு நாள் வந்து அடையாறில் அந்த நீர் முழுவதும் வாங்க சென்றால்தான் இந்த உள்ளூரில் இருந்து நீர்கள் அதனை அடுத்து தவிர்த்து விடப்பட்டு அந்த அடையாறில் முழு வடிகால் ஏற்படுத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.